ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்போட நியூ இன்டர்ஃபேஸை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது உங்களுடைய 3 dots இருக்கிற இடத்துல இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் ஷோ ஆகும். அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் தான் உங்களுடைய ஆல் செட்டிங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல், ப்ரைவசி, கான்டெக்ட் அப்படின்ற எல்லா செட்டிங்ஸுமே ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து இது பேக் இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது என்னுடைய அடுத்த வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்திங்க அப்படின்னா 3 dots தான் இருக்குது. அந்த 3 dots கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது. அதாவது நம்மளுடைய பழைய வாட்ஸ்அப் தான் ஷோ ஆகுது. இப்போது என்னுடைய அடுத்த வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் எனக்கு இந்த அப்டேட் ஷோ ஆகுது. இதில் பாருங்கள், அந்த 3 dots இருக்கிற இடத்துல ப்ரொஃபைல் ஐக்கான் காட்டும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நியூ இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப்லேயும் இந்த அப்டேட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பீட்டாவில் ஜாயின் பண்ணணும். நான் என்னுடைய ஒரு வாட்ஸ்அப்பை பீட்டாவிலையும், இன்னொரு வாட்ஸ்அப்பை நான் நார்மல் யூஸராகவும் இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் ஷோ ஆகுது, அதில் ஷோ ஆக மாட்டேங்குது. அதனால் நீங்களும் வாட்ஸ்அப் பீட்டாவில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் ஷோ ஆகுற, அதாவது நியூ இன்டர்ஃபேஸ் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி வாட்ஸ்அப் பீட்டாவில் ஜாயின் பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.